அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்று அஷ்டபந்தன ரக்ஷா பேக்கேஜ் மற்றும் அஷ்டகர்ம மை ஆகிய பொருட்களை வாங்கியவர்களுடைய அனுபவங்களை இப்பொழுது லைவாக கேட்க இருக்கிறீர்கள். இந்த அஷ்டபந்தன ரக்ஷா பேக்கேஜில் இருக்கக்கூடிய பொருட்கள் சஞ்சீவினி வேர்கள் மற்றும் தாந்திரிக் பொருள்கள் அடைக்கப்பட்ட அஷ்டபந்தன ரக்ஷா என்ற ஒரு தாயத்தானது எட்டு திக்கையும் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அதுவும் இது இல்லாமல் சித்திரங்களால் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட அஞ்சன கற்கள், மேலும் இதனுடன் சந்திரகாந்தக்கல் ஆகிய கற்களை நாம் ஒரு பேக்கேஜாக, அதாவது 1100 ரூபாய் என்று ஒரு பேக்கேஜாக வைத்திருக்கிறோம். அடுத்து இரண்டாவது பேக்கேஜ் அஷ்டகர்ம மை என்று ஒன்று இருக்கிறது. அதில் 16 சஞ்சி, அதாவது ஒரு ஆகர்ஷண மூலிகைகள் மட்டும் இது இல்லாமல் கடை சரக்குகள், மற்ற பொருள்கள் என்று சேர்த்து 54 பொருள்கள் கொண்ட ஒரு மை ஒன்று இருக்கிறது. அந்த மையில் நீங்கள்தான் மந்திரங்கள் ஏற்ற வேண்டும் என்று அடிக்கடி நாம் இந்த வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் வீடியோ போட்டாலும் நிறைய நபர்கள் நிறைய பொருட்களை விற்கிறார்கள், ஆனால் இவரிடம் வாங்கக்கூடிய பொருள் நன்றாக வேலை செய்யுமா, இது உண்மையிலேயே தகுதியான பொருள்கள் தானா என்று அனைவருக்கும் சந்தேகம் வரும். அதனால் இன்று என்னுடைய பொருட்களை வாங்கிய கிளைண்ட் ஒருவருடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை இப்பொழுது பதிவு செய்கிறோம். அந்த பதிவில் அவர்களுடைய அனுபவங்களை அவர்கள் சொல்கிறார்கள். நாம் அவரிடம் இதை ரெக்கார்டிங் பண்ணுகிறோம் என்று கூட கூறவில்லை, இயல்பாகவே அவர்களிடம் பேசி வந்தோம். அந்த பேச்சினுடைய ரெக்கார்டிங்களை நீங்கள் கேளுங்கள். முக்கியமாக இது ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இந்த பொருட்கள் போயிருக்கிறது. என்னிடம் ரேக்கி பண ஆகர்ஷண வகுப்பு மற்றும் மாந்திரிக வகுப்புகள், இது மட்டும் இல்லாமல் அக்கு பஞ்சர், அக்கு ஹீலிங் என்று பல துறைகளை பற்றி பாடம் படிப்பவர்கள் அனைவருக்கும் இந்த பொருள்களை நாம் இலவசமாகத்தான் வழங்கி வருகிறோம். இப்படிப்பட்ட மகா பொருளானது ஒவ்வொருவருடைய அனுபவமும் எப்படி இருக்கும் என்று நம் அவரிடம் இதுவரை கேட்பதில்லை, அவர்களேவே சொல்லுவார்கள். அந்த வகையில் நம்மிடம் பொருட்களை பெற்ற ஒருவருடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை இப்பொழுது லைவாக உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மகா சக்தி கொண்ட பொருள்கள் உலகத்தில் அநேகமாக இருக்கிறது. நாம் சித்தமோகமாக சித்தர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இதையெல்லாம் வழங்குகிறோம். இது மிக மிக குறைவான விலையில் நம்முடைய குடும்பத்தில் எல்லா விஷயங்களையும் செய்துவிடும். அதாவது பில்லி, சூன்யம், யாவல், செய்வினை, கந்திஷ்டி, எதிரிகளுடைய தொல்லை, உடல் நலக்குறைவு, மனநலக்குறைவு மற்றும் பணநலக்குறைவு ஆகிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தாந்திரிகம்தான் இந்த அஷ்டபந்தன ரக்ஷா அஷ்டகர்ம மை என்று சொல்லப்படுவது. இது முழுக்க முழுக்க தெய்வங்களுடைய ஆகர்ஷணம் மற்றும் பிரபஞ்சத்தினுடைய ஆகர்ஷணம். நாம் முறையாக சரியான ஆசான்களிடம், கைத்தேர்ந்த ஆசான்களிடம் நாம் கற்றது மட்டுமல்லாமல் சித்த புருஷர்களிடமும் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். அதன் காரணமாக நம்மால் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு உங்களை மாற்ற முடியும். இன்னும் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் கூட அதிலிருந்து கூட உங்களால் குணப்படுத்தி கொள்ள முடியும். விஷயம் என்னவென்றால் அந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான். எனவே எங்களுடைய கிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சிசியமோகங்கள் தங்களுடைய அனுபவத்தை இப்போது கூறுகிறார்கள். இதை கேட்டு நீங்களும் இதை வாங்கி பயனடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவேர் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமி. வாழ்க வளமுடன். ஹலோ. ஹலோ. அம்மா, நான் தாங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நான் அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, இப்பதான் வந்து நீங்க பண்ண பின்னாடி தான் சரி அவர் எந்த இதுவும் கிடையாது. உப்பு இருக்குமா உடம்புல? உப்பு மட்டும் குறைச்சு சாப்பிடுங்க. இல்ல, செஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு அது ஒரு மருந்து சொல்றேன், அந்த மருந்து சாப்பிடும் போது சரியாயிடும். ஓகேவாமா?
நம்மளால முடியாது எதுவும் கிடையாதுங்கம்மா. என்னன்னா உடம்புல வந்து காய்ச்சலோ சளியோ மண்டேலியோ எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. குடும்பத்துல நல்லபடியா நடக்கும் எல்லா விஷயமும் நடக்கும். 3,300 ரூபாய் ஒரு பேக்கேஜ் தான் வாங்கிருக்கீங்க 1,500 ரூபாய்க்கு. எவ்வளவு கட்டினீங்க நீங்க பணமும் என்ன? 1,100 தானே? 1,100 தான். 1,100 தான். சரி சரி. கிடையாது. இல்ல தெய்வ சக்தி தான் இது வேலை செய்யுது. நம்ம கிட்ட இருக்கிற பொருள் பொருளா சேர்ந்து தெய்வ சக்தி தான் வேலை செய்யுது. ஆமாமா, இந்த பொருள் மட்டும் இது வந்து பேட்டரி மாதிரிம்மா, பேட்டரி மட்டும் வேலை செய்யாது. அதாவது நம்ம வேண்டுதல்ல ஆமா நம்மளும் ப்ராசஸிங் செய்யணும். அப்ப நான் போகாத கோயில் கிடையாது இந்த உலகத்துல. சரி சரிம்மா. மந்திராலயம் அந்த அம்மா வந்து கல்யாணம் ஆக வேண்டிய அம்மா பேரு என்னங்கம்மா? ரேணுகாதேவி. சரி சரி. எந்த எந்த இடத்துல குடியிருக்கிறது? எந்த இடம்? அவங்க வந்து இஸ்மாயில்புரம். சரி சரி. மதுரை? மதுரை இஸ்மாயில்புரம். சரி சரி சரி. நான் வந்து வேண்டுதல் வைக்கிறேன், நான் சித்திரர்களுடைய கோரிக்கைக்கு வைக்கிறேன். நிச்சயமா நல்லா நடக்கும். இந்த பணம் சொன்னீங்கல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். சரிங்கம்மா. வீட்டுல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. என்னுடைய மயம் தான் எனக்கு பக்கபலம். நான் எழுதி வச்சிருக்கேன். அவங்க குடும்பத்திலயும் எல்லாம் நல்லா இருக்கணும். சித்தர்கள் பார்வையிட்டு எழுதி வச்சிருக்கேன். அம்மா வந்து அம்மா பேர் உங்க பேருமா? என் பேரு சீதாலட்சுமி. சீதாலட்சுமி. சரி சரி. ஐயா பேரு? உங்களுடைய ஐயா பேரு? எங்க வீட்டுக்காரு ஆறுமுகாசாரி இறந்து போயிட்டாருல்ல அப்ப. சரி சரி. ஓகே ஓகே. நீங்க வந்து இந்த பொருள் வந்து கூட வச்சிருக்கிறதுல இப்ப ஒரு பலம் மாதிரி தெரியுதா? நல்லா தெரியுதா? பலமா இருக்கு. சரி சரிம்மா. அதாவது அந்த அல்லாவே என் நெஞ்சுக்குள்ள குடியிருந்து என்கிட்ட வந்து வீரத்தை கொடுத்து கிட்ட எந்த சக்தி கெட்ட சக்தி வர விடாத அளவுக்கு என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்க. இல்ல அப்படி இல்லங்கம்மா. இது வந்து ஒரு பேட்டரி மாதிரி தான். ஆனா நம்ம வேண்டுதல் கூட வைக்கும் போதுலாம் இது வேலை செய்யுது. தெரியுதா உங்களுக்கு? அது தெரியுதா? நான் வந்து அக்னி டாக்டர் பாவாட்ட போய் பட்டசலை வாங்கி வைக்க சொல்லுவேன். ரேகாவுக்கு வச்சிருக்க சொன்னேன், கார்த்திகை வைக்க சொன்னேன். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு கார்த்திக்கு. அங்க கோடிப்பாளைய பள்ளிவாசல்ல அஜர்த் இருக்காருல்ல, அவரே ரொம்ப வேண்டுவாரு. சொல்லுங்க, அங்கதான் 10 நாளைக்கு தங்குவேன். இந்த அஞ்சனைக்கல் அந்த தாயத்தெல்லாம் வந்துட்ட பின்னாடி இப்ப நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மனசாந்தியா இருக்கா? மனசாந்தியா இருக்கா? மனசாந்தியா மனப்பூர்வமா இருக்கேன். கை காலெல்லாம் வத்தி ஏன்னா ஊதி உப்பி போய் கிடந்த மாதிரி கிடந்தேன். சரி சரி. இல்லம்மா, இது வந்து அந்த தாயத்துக்குள்ள வந்து நிறைய வந்து வசிய வேர்கள் வச்சிருக்கிறோம். வேர்கள் அதாவது சஞ்சீவினி வேர்கள் இருக்குது. அதனால அது நல்லது செய்யும். ஓகேவாம்மா? யாரையும் தொடாத அளவுக்கு அந்த பாக்கெட் வச்சிருக்கேன். அந்த அஞ்சனக்கல் வந்து என்னாச்சு? இல்ல முதல்ல வந்து காணாக்கிட்டன்ல வாங்கினத. சரி சரி. அனுப்ப முடியாம அனுப்புனீங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய உடம்பு நல்ல நிலைமைக்கு. அந்த அஞ்சனக்கல்ல வந்து அப்பப்ப எடுத்து நெத்தியில வச்சுக்கிறீங்களா?
வைக்கல தலைமாட்டி வச்சுக்கிறீங்க மொத்தமா. சரி சரி, இல்ல நெத்தியில வச்சா இன்னும் நல்லா வேலை செய்யும். ஓகேவாம்மா? ஆமா, மூன்றாம் கண் திறக்கும், அதாவது ஞானம் வரும். ஞானம் ஞானம். சரி சரி. ஆனா அது வந்து ஒரு சித்திரகல் கல்ல, அது பேரு. அதனால நல்லா கேட்டுக்கங்க. 15 நாள் வரைக்கும் போட்டு எடுத்து பிறட்டிருச்சு என்னைய. அப்படியா? ஆமா, வெளியே ஆயிடுச்சு. ஏன்னா உடம்புல இருக்கிற வெளியேறணும் இல்ல. எனக்கே தெரியுது அது வெளியேறது, எனக்கே தெரியும். சரி சரி, ஓகேங்கம்மா. அந்த அம்மாவுக்கும் நான் வந்து சித்திரர்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறேன். நான் அடுத்தது வந்து பேக்கேஜ் வந்து அஞ்சனமையும் சேர்த்து கொடுக்குறேன். அதாவது எப்பயுமே ஒரு பேக்கேஜ் தான் வாங்குவாங்க எல்லாமே, 3,300 ரூபாய். நீங்க வந்து சரி இல்ல, நீங்க தான் வசதி கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொன்னதுனாலதான். சொல்லிருந்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்படியாவது எனக்கு முயற்சி செஞ்சு காப்பாத்துவாங்க. இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான ரூபா பொருளுங்கம்மா. இது வந்து சித்திரர்கள் மூலமா குடுக்கறதுனாலதான் குறைவா கொடுக்கறோம், தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஆத்தால ஆத்தால வந்து என்னைக்குமே கவனிக்கத்தான் வைப்பாங்க அப்பு. அப்பு மக்கள் இல்லையா? உண்மைதான். நான் வந்து எப்பயுமே நான் கோரிக்கை வச்சிருக்கேன், உங்களுடைய பேர் வந்து சீதாலட்சுமி அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்ப திடீர்னு ஞாபகத்துக்கு வரல, அவ்வளவுதான். ஒழிய நான் எப்பயுமே நம்மகிட்ட உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசணும். நம்ம பொருள் எப்ப அனுப்புறோமோ அவங்களுடைய அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு வந்து சித்திரர்கள் கோரிக்கையில வைக்கிறோம், நாங்களும் வைக்கிறோம். ஆனா நீங்களும் அது வந்து முறையா வந்து வேண்டுதல் வைக்கணும், அப்பவும் ப்ரே பண்ணணும், அப்பதான் வேலை செய்யும். இது சும்மா போய் வேலை செய்யுமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பொழுது அந்த அல்லாஹ் டெய்லி காலைல எந்திரிக்கும் போது கூட அதுதான் நடக்குது. சொல்லிருங்க. இல்ல இல்ல, நீங்க தானே வந்து ஒரே டைம்ல என்னால போற பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து ரெண்டு பேட்சா சொல்லிருக்கேன். நல்லா இருங்க, வாழ்க வளமுடன். எல்லாம் உள்ள தெய்வ சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் உங்களை காப்பாத்தும். ஓகேவாமா? வச்சுட்டாங்கம்மா? வச்சுட்டா? நன்றி நன்றி, வணக்கம், நன்றி.